ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां वितनो मुनिमध्यमाम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராமங்க நெடுமதில் புடைசூழயோத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்களில் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்றுகோலோ கண் குளிர காணுனாளே. ஆழ்வார்களுடைய ஆழங்கால் பட்ட அனுபவங்கள். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என இன்றும் நமக்கு ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அற்புதமான விவகங்களை செந்தமிழ் பாக்களிலே தந்திருக்கிறார்கள். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இன்று தாயவன் என்ற சொடர். இது முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியிலே குறிப்பிடப்படுகிறது. வாயவனை அல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழ வாயவனை அல்லது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை அல்லது தாம் தொழ பேய்முளை நஞ்சு ஊனாக உண்டான் ஒரு ஒடு பேரலால் காணா கண் கேளா செவி பேய்முளை நஞ்சு ஊனாக உண்டான் ஒரு ஒரு பேரலால் காணா கண் கேளா செவி தாயவனை அல்லது தாம் தொழ கை உலகம் தாயவனை. தாயவனை என்ற சொற்றொடர் அற்புதமாக பயன்படுத்தப்படுகிறது. தாயவன் என்று சொல்லும் பொழுது தாயானவன் என்றும் கொள்ளலாம். உலகத்துக்கெல்லாம் அவன் தாயாக பெற்ற தாயின ஆயின செய்யும் என்றார் திருமங்கையாழ்வார். தாயவன் என்று சொன்னால் தாவினவன் என்று பொருள், அளந்தவன் என்று பொருள். முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் வாமனாவதாரத்தை 12 இடங்களுக்கும் மேலாக அனுபவித்திருக்கிறார். அந்த அனுபவங்களிலே நாம் ஈடுபட்டு அதை பற்றிய ஆனந்தத்தை அடைய வேண்டும். முதலிலே பாரளவும் ஓரடி வைத்து ஓரடியும் பாருடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே சூருருவின் பேயளவு கண்ட பெருமான் அருகிலே நீயளவு கண்ட நெறி. வெறும் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆன்மீகத்திலே அறிவியல் ஊடே விளைகிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் என்று ஆன்மீகத்திலே வினாக்கள் அதிகம். இங்கே நம்முடைய பொய்கையாழ்வார் எம்பெருமானை பார்த்து சூருருவின் பேயளவு கண்ட பெருமான் அருகிலே நீயளவு கண்ட நெறி என்கிறார். உலகத்தை அளந்தாய் அளந்தாய் என்று சொல்கிறீர்களே எம்பெருமானே, ஒரு காலை தூக்கி இருக்கிறீர்கள், ஒரு காலை கீழே வைத்திருக்கிறீர்கள். அளப்பது என்று சொன்னால் அடிகள் மாறி மாறி அளக்க வேண்டாமோ? நீங்கள் அளந்ததாகவே தெரியவில்லையே. ஒரு அடியால் கீழுலகத்தையும் இன்னொரு அடியால் மேலுகத்தையும் அளந்தீர்கள். மூன்றாவது அடியை பலியின் தலையிலே வைத்தீர்கள். எனவே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கேட்பது போல பாரளவும் ஓரடி வைத்து ஓரடியும் பாருடுத்த நீரளவும், நீராறும் கடல் உடுத்த சமுத்திர வசனே பேதே பர்வதஸ்தனமண்டிதேன்னு சொல்லுவார். இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆவரண ஜலம் என்று மேல் லோகத்திலே ஒரு கால், கீழ் லோகத்திலே ஒரு கால், மூ உலகம் ஈரடியால் முறை திறம்பா வகை முடிய தாவிய சேவடி இளங்கோவடிகள் பேசுகிறார். அப்படி எம்பெருமானே நீ அளந்ததை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிறார். அடுத்து சொல்லுகிறார், எம்பெருமானே
பொறுக்கோட்டோரே நமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே விரிதோட்ட செவடியை நீட்டி திசை தடுங்க விண்துளங்க மாவடிவில் நீ அளந்த மண். ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறார். வாமனனாக வந்த நீ திரிவிக்கிரமனாகி உலகம் பூரா அளந்தாயே, ஆனால் ஏனமாய் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றி என்று சொல்லி வராக அவதாரத்திலே இந்த பூமியை தூக்கிய பொழுது அது ஒரு நீல மணியாக உன் கோட்டிலே இருந்ததாமே, புரியவில்லையே. பெரிய உருவம் எடுத்து உலகம் பூரா அளந்தாய், மாவடிவில் நீ அளந்த மண் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே என்று ஒரு அற்புதமான வினாவை வினாவுகிறார். அடுத்து மேலே பேசுகிறார் பொய்கையாழ்வார். எம்பெருமானே, தாங்கள் இந்த உலகத்தை அளந்தீர்கள், அப்படி அளந்த பொழுது அடியும் படி கடப்ப தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும்பளந்ததென்பர் வடியுகிறால் ஈர்ந்தான் இறைநியதகம் இருஞ்சிறைப்புள் ஊர்ந்தான் உலகளந்தான்று அடியும் படி கடப்ப தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும்பளந்ததென்பர். நீ உன் திருவடியினாலே உலகத்தை அளந்தாய், நிலத்தை திருவடியாலே அளந்தாள், அப்போ தோள்கள் என்ன செய்தது? எட்டு திசையும் நிறைத்ததாம். முடி என்ன செய்தது? விசும்பை அளந்ததாம். வேகலீச ஸ்துதியிலே வேதாந்த தேசிகன் அற்புதமாக பேசுகிறார். வாமன அவதாரம் திருக்கிரமனாக மாறிய பொழுது என்ன நடந்ததாம்? நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்தன, நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்தன. அந்த நட்சத்திரங்களானது மேல் விதானமாக இருந்ததாம் ஆரம்பத்திலே. எம்பெருமான் அம்பர மூடரு துவங்கி உலகளந்த எம்பெருமானாக மாறிய பொழுது மேல் விதானமாக இருந்த நட்சத்திரங்கள் எம்பெருமானுடைய கழுத்திலே கண்டாபரணமாக கழுத்தணியாக மாறியதாம். அடுத்த சில நொடிகளிலே இடுப்பிலே ஒட்டியானமாக மாறியதாம் அந்த விண்ணிலே இருந்த நட்சத்திரங்கள். அடுத்து திருவழியிலே கொலுசாக மாறியது என்று பேசுவார். அப்படி இங்கே அடியும் படிகடப்ப தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும்பளந்தது என்பது என்று பேசுகிறார் பொய்கையாழ்வார். வானவர்களெல்லாம் கை தொழுதார்களாம் இந்த எம்பெருமானை வாமனனாக இருந்தவன் திருவிக்ரமாக ஆன பொழுது கை தொழுகிறார்களாம். பெற்றா தலை கடல பேந்தோர் குருளுவாய் செற்றார் படி கடந்த செங்கண்மால் நற்றாமரை மலர் சேவடியை வானவர் கைகூப்பி வானவர் கைகூப்பி நிறை மலர் கொண்டு எத்துவரால் நின்று. வானவர்களெல்லாம் எம்பெருமானே உன்னை கொண்டாடினார்கள் என்று பேசுகிறார். இந்த தாயவன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிவு, எம்பெருமான் இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னை குறைத்துக் கொண்டு தன் நிலையை குறைத்துக் கொண்டு மாவலி இடத்திலே தானம் கேட்டான். எனவே நிதானமாக தானம் கேட்டவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை இங்கே அருமையாக அனுபவிக்கிறார் நம்முடைய பேயாழ்வர். முரண் வலி தொலைவதற்காமென்றே முன்னம் தரநிதனதாகத்தானே இரணியனை புன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழி கையால் நீ மண் நிறந்து கொண்ட வகை. எம்பெருமான் சௌலபியம் உடையவன், பரத்துவம் உடையவன், சக்தியும் உடையவன், எளிமையான குணமும் உடையவன். எனவே இரணியனை அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழிக்கும் பொழுது உலகமே எல்லோரும் அஞ்சும்படி ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசி கோட்டி ஸ்ரீதர மனோகர சடா பட்டல கந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் வைக்கவர கால நரசிம்ம நரசிம்ம மாசிலொழி கூடி வரு கோடிமதி போல மங்கையுடன் மாலழகன் ஒளிரும் அவன் பிடரி பாவமதில் மூழ்குமெனை காத்தருளும் பரிவே பரிவில் பகை மடியவரு மரளி நரசிங்க. கோபமாக சிங்க உருவிலே எம்பெருமான் எல்லோரும் அஞ்சும்படி
அங்கே இறைவனை ஆகம் பிளந்தான். ஆனால் அவனே வாமனாவதாரத்திலே மூவடிமன் தாய் என்று இருந்து கேட்கிறான். ஏன் இந்த மாறுபாடு என்று பார்த்தால், எம்பெருமான் உணர்த்துகிறானாம், என்ன சொல்லுகிறானாம், நான் சௌலபியமாகவும் இருப்பேன், எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே மற்றவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எம்பெருமான் இளநிலை வைத்தது போல அந்த கோரமான வடிவு இருக்காது. சீரி அருளா என்று சொன்னால் பிராட்டி, கோதை பிராட்டி, சீரவும் தெரியும் அவனுக்கு அருளவும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அழகான இரண்டு நிலைகளை இங்கே பொய்கை ஆழ்வார் பேசுகிறார். அதே போல பொய்கை ஆழ்வார் வாமனாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, கழல் ஒன்றெடுத்து ஒரு கை சுற்றி ஒரு கை மேல் சுழலும் சுடாசுரர்களஞ்ச அழலும் செருவாழி எந்தினான் செவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ். நமுச்சியை, வரிசக்கரவர்த்தியுடைய மகனாகிய நமுச்சியை வானில் சுழற்றினானான். அப்படி ஒரு கையினாலே சுழற்றி அவனை அவன் செய்த தவறை உணரும்படி செய்து கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றார். வாமனன் ஒரு மானியாக தவசி உருவிலே அந்த பலியினுடைய யாக பூமிக்கு வருகிறான் அல்லவா. ஏ உலகத்தவர்களே, நீங்கள் வாமனனை வணங்க வேண்டுமானால் ஒன்றும் செய்ய வேண்டாம். அரிய புலன் ஐந்தடைக்கு ஆய்மலர் கொண்டு ஆர்வம் புரிய புரிசினத்தால் புல்கில் பெரியனாய் மாற்றாதி வீற்றிருந்த மாவலிபால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது. எனவே வாமனன் அழகாக ஒருவர் பேசுவார், வாராக வாமனனே என்றார் விளைப்பெருமாள் ஐங்கார். நினைக்கிறேன் வாராக வாமனனே ஒரு தொடர், வாராக வாமனனே சொல்லி பாருங்கள். அதிலே மூன்று அவதாரங்கள் வருகின்றன. வாராக வாமனனே, வா ராகவா மனனே, வாராக வாமனனே என்று அற்புதமாக பேசுவார். அப்படி வாமன் எளிமையானவன் என்றும் இங்கே காட்டுகிறார் நம்முடைய பொய்கை ஆழ்வார். அது மட்டுமல்ல, அவர் அற்புதமாக சொல்கிறார், எம்பெருமான் வாமனாவதாரத்திலே திருவிக்கிரமனாகி என்ன செய்தான் என்றால், எம்பெருமானுடைய நான்கு நிலைகளை அற்புதமாக பேசுகிறார். வெங்கடமோ வில் நகரும் வெக்காவு மக்காத பூங்கிடங்கில் நீள் கோவல் பொன்னகரும் நான்கு இடத்தும் வெங்கடமோ விண்ணகரும் வெக்காவு மக்காத பூங்கிடங்கில் நீள் கோவல் பொன்னகரும் நான்கு இடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே, நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடு மாமிட, நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடு மாமிடல். வெங்கடமும் வெங்கடத்திலே எம்பெருமான் நின்றான், விண்ணகரிலே இருந்தான், வெக்காவிலே கிடந்தான், பூங்கோடங்கள் கோவல் பொன்னகரிலே திருக்கோவலூரிலே நடந்தான். இப்படி அந்த எம்பெருமானுடைய நடந்தான் ஒரு நிலை, பொதுவாக நின்றான் இருந்தான் கிடந்தான் என்றுதான் சொல்வார்கள், இங்கே நடந்தான் என்றும் சேர்ந்து நான்கு நிலைகளை அற்புதமாக பேசுகிறார் நம்முடைய பொய்கை ஆழ்வார். மேலும் அவர் என்ன சொல்லுகிறார், பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார். எம்பெருமானே, உன்னுடைய பெருமை உனக்கே தெரியாது. உராய் உலகளந்த ஞான் வராகத்து எயிற்றளவு போதாவாரின் கோலோ எந்த அடிக்களவு போந்தபடி. ஏற்கனவே குறிப்பிட்டதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறார் நம்முடைய பொய்கை ஆழ்வார். அடுத்தது அவர் தேகலீசன் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை அற்புதமாக சொல்லுகிறார். நீயும் திருமகளும் குன்றெடுத்து வாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடை கழியே பற்றி நீயும் திருமகளும்
குண்டெடுத்து பாயும் பனிமலைத்த பண்பாளா, குண்டெடுத்து கோகுலத்திலே குடும்பையை தடுத்து நின்றவன் நீ. ஆனால் வாசல் கடை கழியா உள்புக காமல் பூங்கோவல் இடைகழியே பற்றினி, இடைகழியே பற்றி இனி இடைகழி என்று பெயர். பையந்த கழியாய் வாழ்களிலே நெய்யாக பெய்ய கதிரோன் விளக்காக என்று சுடராடி ஆனடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராடி நீங்குகவே என்று பொய்கையாழ்வார் முதல் விளக்கு திருவிளக்கு ஏற்றுகிறார். அந்த விளக்கு திருவோண திருவிளக்கு. பொய்கையாழ்வார் ஏற்றிய விளக்கு மெட்டீரியல் லேம்ப் புறவிளக்கு. பூதத்தாழ்வார் ஏற்றிய விளக்கு அகவிளக்கு. அகல் விளக்கு இங்கே அகவிளக்காகியது. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இரு திரியாய் ஞானச்சுழர் விளக்காகியது. இந்த அற்புதமான இரண்டு விளக்கினுடைய ஒளியிலே தேகலீச பெருமாள் காட்சி அளிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கள் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பார் என்று திருக்கண்டேன் கண்டேன் 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 கண்ணு கிணையன கண்டேன் கந்தறியாத கண்டேன். இப்படி முதல் திருவந்தாதியிலே தாயவன் என்ற உலகத்துக்கெல்லாம் தாயவன், உலகத்தை தாயவன், உலகத்தை அளந்தவன், உலகத்தையெல்லாம் அணைத்தவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி தான் முடிக்கிறார். அதுதான் அற்புதம். முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் நூறாவது பாசுரம் அந்தாதி முடிகிறது. அப்படியே இரண்டு பெருமாளை பேசுகிறார். ஒரு பெருமான் வாமனாவதாரம், இன்னொரு பெருமான் கிருஷ்ணாவதாரம். இப்படி வாமனாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் பொய்கையாழ்வார் மனம் திறந்து ஈடுபடுகிறார். அப்படியாக அந்த திருவந்தாதியை நிறைவு செய்கிறார். ஓரடியும் சாடுதைத்த உன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என்னை தாயவனை கேசவனை தந்துழாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவே ஓரடியும் சாடுதைத்த உன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என்னெஞ்சே ஓரடியின் தாயவனை கேசவனை தந்துழாய் மாலை சேர் மாயவனியே மனத்து வை. வையந்த கலியாயில் தொடங்குவதாலே அந்தாதி ஆனதினாலே வை என்று முடிகிறது. மாயவனையே மனத்து வை என்று சொல்லி கிருஷ்ணாவதாரத்தையும் இங்கே வாமனாவதாரத்தையும் இணைத்து பேசி தன்னுடைய திருவந்தாதியை முடிவு செய்கிறார். எனவே தாயவன் நமக்கெல்லாம் தாயவன், நம்மை இந்த உலகத்திலே காக்கக்கூடிய இரட்சகனாக பெற்ற தாயினும் ஆயினும் செய்யக்கூடியவன் இருக்கக்கூடிய உற்ற துணைவன் அந்த தாயவனாகிய வாமனன். அவனையே நினைந்து அவன் அருள் பெறுவோமாக என்று வேண்டுவோம். ராமனை எண்ணி நினைந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றாலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே மங்களாசாதன பரிமதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூர்வைராச்சாரி கக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.